ஹாய், வெல்கம் டு குட் மார்னிங் கண்ணம்மா சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கேரட் பாதாம் கீர் என்ன எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்வீட் டெசர்ட்டு, ஒரு ட்ரிங்க்கு, ஒரு கூல் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 3-4 கேரட் அளவுக்கு, ஒரு 200 கிராம் அளவுக்கு கேரட்டை நான் பொடிசாக துருவி வச்சுருக்கேன். அதுக்கு ஆவின் பால் தான் எடுத்துக்கிறேன், ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு ஆவின் பால். இப்போ பாருங்கள், பாதாம் ஊற வச்சு நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதுலேருந்து இப்போ நான் பால் மாதிரி எடுத்துப்பேன். இன்னும் நல்லா நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை நான் வந்து இன்னும் கொஞ்சம் அரைச்சிப்பேன். பாருங்கள், ஒரு 5-6 அல்லது டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராசுகர். தித்திப்பு வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் பொடி, கொஞ்சம் சேஃப்ரான், குங்குமப்பூ, கலருக்காகவும் அரோமாவுக்காகவும் நம்ம இது ரெண்டும் சேர்த்துக்கிறோம். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை நம்ம சூடாக்கிக்கலாம். தண்ணி இல்லாமல் நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு அதில் வந்து நெய் போட்டுக்கலாம். இது கேரட் ஹல்வா இல்லை, கேரட் கீர், கேரட் பாதாம் கீர். இப்போ நம்ம ஒரு கொஞ்சம் அரோமா வர்ற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பாதாமை நல்லா அரைச்சிக்கிட்டேன். இதுலையே நான் வந்து இந்த கொஞ்சம் குங்குமப்பூ வந்து ஒரு சின்ன ரொம்ப ஒரு துளி அளவுக்கு பாருங்கள், ரொம்ப ஒரு பாருங்கள், இவ்வளோ தான், இதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நான் அதில் போட்டுடுறேன். ரொம்ப காஸ்ட்லி வேற அது, அதனால் போகிறேன். ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் அந்த பால். நீங்கள் முழுசுமே பாதாம் போடாமல் கூட நீங்கள் பண்ணலாம், வெறும் கேரட் கீராகவும் நீங்கள் பண்ணலாம். நான் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக எப்பயுமே பாதாம் உரித்து தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, ஊற வச்சு உரித்து இப்போ குக்காகட்டும் பார்ப்போம். அவ்வளோதான், சிம்பிளான ஒரு கிரே ஒரு ஆட் பண்ணிக்கலாம். சக்கரை போட்டுக்கலாம். பாதாம் வந்து ஆப்ஷன், அதுக்கு பதிலாக நீங்கள் மில்க்கு, மில்க் மெய்டு அது மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ரிச்சாக இருக்கட்டும்னு தான் நான் அதை போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு கொதிக்க வைக்க தேவையில்லை. நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, ராசுகர் தான் போட்டிருக்கேன் நான். அவ்வளோ தாங்க, ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஹெல்த்தியான, ஈஸியான, ஒரு நியூட்ரிஷியஸான ஒரு ஒரு ஃப்ளேவர்ஃபுல் ட்ரிங்க் இது. நீங்கள் இதை சில்லுன்னு குடிக்கலாம். வெயில் நேரத்தில் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்ததுன்னா நீங்கள் இதை ஹாட்டாக சர்வ் பண்ணலாம். மத்தியானம் வந்து ஒரு பாயசத்துக்கு பதிலாக பண்ணலாம். இப்போ பாருங்கள், இதை சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சுவையான ஒரு பாதாம் கேரட் கீர் ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு நாள் நம்ம இன்னொரு ரெசிபியோடு பார்ப்போம்.